பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஏழைகிட்ட என்னென்ன விவசாய நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அந்த விவசாய நிலங்களோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு தகவல்களை பார்க்கலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதாக வள்ளியூர் ஐயப்பன், இவர்கிட்ட நிலம் 20 ஏக்கர் இருக்கான். ஒரு ஏக்கரோட வேலை 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 86 18 03 46. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக நாமக்கல் கனிவீரன், இவர்கிட்ட நிலம் 732 சதுரடி இருக்கான். ஒரு சதுரடி 1300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்திங்கன்னா ராசிபுரம் டு ஆத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 99 65 75 20 78. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி ஐயப்பன், இவர்கிட்ட நிலம் 7 ஏக்கர் பிளஸ் பம்பு செட்டு தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஏக்கரோட விலை 7 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து விவசாய நிலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 86 18 03 46. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தர்மபுரி ராஜேஷ்குமார், இவர்கிட்ட நிலம் 2 ஏக்கர் 34 சென்ட் இருக்கான். ஒரு ஏக்கரோட விலை 70 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் இருக்கான், தண்ணீர் வசதியும் இந்த நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 63 74 66 35 74. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா வேலூர் அன்பு, இவர்கிட்ட நிலம் 1.72 ஏக்கர் இருக்கான். ஏக்கரோட விலை 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது நல்ல தரமான விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 90 80 06 35 02. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கரூர் பார்த்தசாரதி, இவர்கிட்ட நிலம் பார்த்திங்கன்னா 5.5 சென்ட் இருக்கான். ஒரு சென்ட்டோட விலை 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 77 08 31 52 85. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஒட்டன்சத்திர தினகரன், இவர்கிட்ட நல்லா இருக்கான். இவர் என்ன கேட்குறாருன்னா, இவர்கிட்ட நல்ல செம்பன் மூவி இருக்கான், விவசாயம் செய்ய ஆள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு வேலை தேவைப்படுத்துனா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் 70 10 97 61 22 அப்படின்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா நாமக்கல் கனிவீரன், இவர்கிட்ட நிலம் 158 சென்ட் இருக்கான். அந்த 158 சென்ட்டோட விலை 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி, விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 99 65 75 20 78. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
அடுத்ததா மயிலாடுதுறை குமார், இவர்கிட்ட நிலம் 2 ஏக்கர் இருக்கான். 2 ஏக்கரோட விலை 24 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த இடம் கிரவுண்ட் வித் காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 86 67 44 83 96. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சிவகங்கை செல்லப்பாண்டி, இவர்கிட்ட நிலம் 5 சென்ட் இருக்கான். 1 சென்ட்டோட விலை 150,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஃப்ளாட்டு ஃபார் அடுத்ததா சிவகங்கை செல்லப்பாண்டி, இவர்கிட்ட நிலம் 5 சென்ட் இருக்கான். 1 சென்ட்டோட விலை 150,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஃப்ளாட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலூர் மெயின் ரோட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 97 88 98 15 96. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா வந்தவாசி சிலானி, இவர்கிட்ட நிலம் 2563 சதுரடி இருக்கான். 1 சதுரடி 700 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 82 20 93 52 26. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மூளைக்கரைப்பட்டி முருகன், இவர்கிட்ட நிலம் 30 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 86 18 03 46. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருச்சி சேதுபதி, இவர்கிட்ட நிலம் 40 சென்ட் இருக்கான். 1 சென்ட்டோட விலை 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா 400 அடியில் நல்ல நீரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 90 03 73 75 28. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சாத்தான்குளம் ரத்னபாண்டியன், இவர்கிட்ட நிலம் 20 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த இடத்துல 500 தென்னை 500 முருங்கை இருக்குது. தள்ளுபடியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 96 00 88 00 56. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா வெங்கடேஷன், இவர்கிட்ட 2 ஏக்கர் 20 சென்ட் குத்தகைக்கு இருக்கான். சிறப்பம்சங்கள் வந்து இவர் வந்து ஆண்டு குத்தகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலத்தோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய தொலைபேசி 90 03 54 61 30 அப்படின்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் ரமேஷ், இவர்கிட்ட விவசாய நிலம் 14 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட விலை 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம், அது மட்டும் இல்லாமல் இது விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 96 88 38 17 92. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருச்சிராப்பள்ளி தமிழரசன், இவர்கிட்ட நிலம் 10890 சதுரடி இருக்கான். 1 சதுரடி 60 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 86 75 58 71 38. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா? பிடிச்சதுதா? மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.